ஹலோ ஃப்ரெண்ட், நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா அர்த்தமெட்டிக் ப்ராக்ரெஷன் அப்படின்னா என்னென்னா கூட்டுத்தொடர் வரிசை, அதை பற்றியும் பெருக்குத்தொடர் வரிசையை பற்றியும் பார்த்தோம் பார்க்க போகிறோம். காலையில் ஏற்கனவே ஒரு ரெண்டு இது பார்த்தாச்சு. என்னென்ன பார்த்துருக்கோம்னா டைப்ஸ் ஆஃப் நம்பரும் என்ன பார்த்துருக்கோம், டிவைசபிலிட்டி ரூல், அதாவது டைப்ஸ் ஆஃப் நம்பர்னால் நம்பரில் என்னென்ன நம்பர் இருக்குது, அப்புறம் டிவைசபிலிட்டி ரூலில் வந்து ஒவ்வொரு நம்பரும் அதாவது ஒரு பர்டிகுலர் நம்பரால் வகுக்கப்படுது, அதை வகுப்படணும்னா அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது, அதை தான் டிவைசபிலிட்டி ரூலில் பார்த்தோம். ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது இப்போ நம்ம எந்த டாபிக் கீழே இதெல்லாம் பார்த்துட்ருக்குறோம்னா நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிற டாபிக் கீழே தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இதில் பார்த்திங்கன்னா அடுத்து குரூப் ஃபோர், அதாவது இப்போ வரக்கூடிய விஏஓ குரூப் ஃபோருக்காக தான் பர்டிகுலராக இந்த வீடியோ பண்ணுறோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா அர்த்தமெட்டிக் ப்ராக்ரெஷன் அண்ட் ஜாமெட்ரி ப்ராக்ரெஷன் அப்படிருக்கு. அப்படின்னா என்னென்னா கூட்டுத்தொடர் வரிசை, பெருக்குத்தொடர் வரிசை, இதில் எதுலேருந்து அதிகமாக கொஸ்டின் வருது அப்படிங்கிறத நான் கொஞ்சம் ஒரு சின்ன பழைய கொஸ்டினை அப்படியே ரிப்பீட்டாக எடுத்து பார்த்தேன். எடுத்து பார்த்ததில் குரூப் ஃபோர்லேருந்து இந்த ரெண்டு டாப்பிக்லேருந்துமே கொஸ்டின் வரல, அதாவது கிட்டத்தட்ட 2013, 2014, 2016 அதில் மூணு குரூப் ஃபோரில் நடந்த கொஸ்டினையும் பார்த்தேன். அதில் வந்து அர்த்தமெட்டிக் ப்ராக்ரெஷன்லேயும் இருந்தும் சரி, ஜாமெட்ரி ப்ராக்ரெஷன்லேயும் இருந்தும் சரி, கொஸ்டின் வரவே இல்லை. சரி ஓகே, இதுதான் இப்படி இருக்குது, விஏஓவில் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். விஏஓலையும் பார்த்தீங்கன்னா அர்த்தமெட்டிக் ப்ராக்ரெஷன்லேருந்து மட்டும்தான் வந்திருக்கு, அதாவது கூட்டுத்தொடர் வரிசையிலேருந்து மட்டும்தான் வந்திருக்கு, பெருக்குத்தொடர் வரிசையில் வந்து வரவே கிடையாது. ஏன் அப்படின்னா, ஓகே இது ஓரளவு கூட்டுத்தொடர் ஈஸியாக இருக்கும், ஏன்னா நம்ம வந்து இது வந்து கொஸ்டின் எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் லெவலில் தான் நம்மளுக்கு கேட்க போகிறோம், அதனால் கூட்டுத்தொடர் வரிசை ஓரளவு ஈஸியாக இருக்கும், பெருக்குத்தொடர் ஓரளவு கஷ்டமாக இருக்கும்னு நம்ம நினச்சதெல்லாம் கொஸ்டின் கேட்கலையான்னு தெரில. ஓகே, இப்போ ஒரு குறைஞ்ச ஒரு 6 கொஸ்டின் பழைய செட்டு பேப்பரை பார்த்தேன், அதில் வந்து கூட்டுத்தொற்று வரிசையிலேருந்து மட்டும்தான் கேட்டிருக்கேன், பெருக்குத்தொற்று வரிசையிலேருந்து கேட்கல. ஓகே, அதனால் இப்போ எடுக்கக்கூடிய கிளாஸ் என்னென்னா கூட்டுத்தொற்றை பற்றி மட்டும் தெளிவாக படிச்சுக்குவோம், பெருக்குத்தொற்றை பற்றி நம்ம வந்து பின்னால் பார்த்துக்கலாம், ஏன்னா டைம் அதாவது கண்டிப்பாக பார்ப்போம். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டுனாலே வந்து மேக்ஸ் ரொம்ப பெருக்கிற மாதிரி கூட்டுற மாதிரி வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிரும் அப்படின்ட்டு தான் நான் வந்து அதை வந்து அப்புறம் பார்க்கலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்குது. இப்போதைக்கு கூட்டுத்தொற்றை மட்டும் தெளிவாக பார்த்துக்கலாம். கூட்டுத்தொடர்னா என்ன அப்படிங்கிறது நேற்றே ஒரு எக்ஸாம்பிள், நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோவிலே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன். அப்படின்னா கூட்டுத்தொடர்னா என்னென்னா ஒரு அதாவது ஒரு நம்பர் வந்து பர்டிகுலராக இந்த மெத்தடில் இருக்கணும், அதாவது அதான் அர்த்தமெட்டிக் ப்ராக்ரெஷன் வடிவம் வந்து என்ன எப்படி இருக்கணும்னா இந்த மெத்தடில் இருக்கணும். ஒரு நம்பர் இதில் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அந்த நம்பர் வந்து ஒரு பர்டிகுலர் நம்பரால் கூட்டிக்கிட்டே போகும். இப்படி எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்கோங்க, 2 வச்சுக்கோங்களேன், அப்போ அடுத்த நம்பர் என்ன ஆகும்னா அதே ஃபஸ்ட்டு 2 வச்சுருப்போம், காமனாக ஒரு 2 கூடுத மாதிரி வச்சுக்கோங்க, அந்த டி டிஃப்ரென்ஸ் 2 வச்சுக்கோங்க, அப்போ 2 + 2 = 4, அதேமாதிரி அப்புறம் 2, அப்புறம் அடுத்த நம்பர் 2D, அதே 2 × 4, அப்புறம் 2 + 4 = 6, இப்படி இந்த போட்டுக்கு பார்த்தீங்கன்னா இதான் வந்து அர்த்தமெட்டிக் கூட்டுத்தொகை, ஒரு பர்டிகுலர் நம்பரால் கூட்டிகிட்டு போகிறது. நீங்கள் இதை இந்த மெத்தடில் இருக்கும், அதை வச்சு கன்ஃபியூஸே பண்ணிக்கணும்னா நீங்கள் இதில் எல்லாத்துலேயும் பாருங்கள் 2 கூட்டிக்கிட்டே வந்திருக்கும். அப்போ அந்த பொதுவான உறுப்பு என்ன உறுப்பு, அதுதான் 2. ஓகேவா? இதான் வந்து கூட்டுத்தொடர் வரிசை. எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா 3, 6, 9, 12, 15. ஓகேவா? இது எப்படி போயிருக்கு, பர்டிகுலர் 3 கூட்டிக்கிட்டே போயிருக்கு. இது தான் வந்து என்னென்னா கூட்டுத்தொடர் வரிசை. அடுக்கு தொடர் வரிசைனா வித்தியாசம் இருக்கும், அப்படின்னா பர்டிகுலர் ஒரு நம்பரை பெருக்கிக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும். எப்படின்னு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ 2 வச்சுக்கிங்கன்னா அடுத்த நம்பர் வந்து 2 × 2 இருக்கும், ஒரு காமனாக அப்படின்னா 2 × 2 அப்புறம் வந்து 4 இருக்கும், அடுத்து வந்து 2 × 3 = 8 இருக்கும். அப்படி ஒரு பர்டிகுலர் வந்து இப்போ பெருக்கலாக போயிட்டே இருக்கணும். 2 × 2 = 4, 4 × 2 = 8, 8 × 2 = 16. இது வந்து இப்படி பெருக்கிக்கிட்டே போகும். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து கூட்டிக்கிட்டே வந்தது இங்கே பெருக்கிட்டே போய், இதான் பெருக்குத்தொற்றும் கூட்டுத்தொற்றும் உள்ள வித்தியாசம். ஓகே, இப்போ வந்து கூட்டுத்தொற்றை பற்றி மட்டும் தெளிவாக படிக்க போகிறோம். ஓகே, இதில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இப்படி மாதிரி ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க, இப்படி நம்பர் கொடுத்துட்டு இதில் வந்து ஒரு 10th நம்பர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இதுமாதிரி ஒரு சீரியஸ், அதாவது ஒரு கூட்டுத்தொற்று இருக்குல்ல, இந்த கூட்டுத்தொடர் சீரியஸில் கொடுத்துட்டு அதில் ஒரு 10th நம்பர் என்ன, 20th நம்பர் அப்படி கொஸ்டின் கேட்பாங்க. இல்லைன்னா இப்போ இதுமாரி ஒரு கூட்டுத்தொடர் கொடுத்துட்டு அந்த வரிசையை கொடுத்துட்டு மொத்தமாக அதை கூட்டினா அதோட வரக்கூடிய விடை என்னன்னு கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இங்கே 2 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள், இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை தான். எப்படி கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்கிறோம்னா எல்லாத்துலேயும் 4 கூடிக்கிட்டே வந்திருக்கு.
இப்படி வந்திருக்க கூட்டுத்தொடர் இந்த வரிசை வந்து 72 வரை வந்திருக்கு. அப்போ இதை எல்லாத்தையும் கூட்டினா என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வரும். மேக்ஸிமம் குரூப் ஃபோர் ஸ்டாண்டர்ட் அது மாதிரி விஓ ஸ்டாண்டர்டில் இந்த மாதிரி மேக்ஸ் தான் ஒரு நிறையா வரும். நீங்கள் மற்ற மாதிரி மேக்ஸ் வர கொஞ்சம் கம்மி தான். அதனால் இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஃபார்முலா என்ன ஃபார்முலானா, இப்போ பர்டிகுலர் 10வது நம்பரை கண்டுபிடிக்குது எப்படின்னா, அந்த அதாவது ஒரு பர்டிகுலர் 8வது உறுப்பு, அதாவது 8வது உறுப்பு 10வது உறுப்பு, இந்த கொஸ்டினில் வந்து 10வது உறுப்பு கேட்டிருக்கிறாங்க. 10வது உறுப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னா, ஃபஸ்ட்டு இங்கே ஏ எங்கேது என்பது முதல் உறுப்பு. இந்த சம்மம் அப்படியே போடலாம். ஏ எங்கேது முதல் உறுப்பு, இது 10வது உறுப்பு கேட்டிருக்காங்க. அதனால் T10 10வது உறுப்பு ஈக்குவல் டு ஏ வந்து முதல் உறுப்பு. இதோட முதல் உறுப்பு என்ன, 1 ப்ளஸ்ஸு. இதில் வந்து எத்தனாவது உறுப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு போட்டிருக்கோம்னா, 10வது உறுப்பு கண்டுபிடிக்கணும். அப்போது வந்து 9-1 9-1 அதாவது 10வது உறுப்புங்கிறதால 10-1 மொத்தம் 10 உறுப்புகள் தான் கண்டுபிடிக்கும். இங்கே N-1 தான் கொடுத்தோம் ஃபார்முலா. அப்புறம் பொது வித்தியாசம் டி, ஏன்னா இது எதை வச்சு வித்தியாசப்படுது, ரெண்டு வச்சு தான் வித்தியாசப்படுது. இந்த சம்முன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 5 வச்சு வித்தியாசம் படுது. இது 19 கிடையாது, இது 20. கொஸ்டின் தப்பாக கொடுத்துருக்கோம் கரெக்டாக இல்லை? 6 6 வச்சு வித்தியாசம் படுது. 7 கூட 6 கூட 13 13 கூட கூட கரெக்ட் தான். 19 கூட இது வந்து இதோட வித்தியாசம் பார்த்திங்கன்னா 6, ஆனால் இந்த சமோட வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 2. ஓகேவா? அப்போ அதான் டி. இதை ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் அதோட 10வது உறுப்பாக இருக்கும். சரி, இதை சால்வ் பண்ணிங்கன்னா 1 + 10 - 1 கழிச்சா 9 × 2, அப்போ 9 × 2 = 18, 18 + 1 = 19. அப்போ இந்த வரிசையில் 10வது நம்பர் என்ன நம்பராக இருக்கும், 19 இருக்கும். இதுதான் சொல்யூஷன். இதுக்கு ஃபார்முலா என்னென்னா, இந்த ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபார்முலா இல்லாமல் ஷார்ட்கட்டாக போடுறது எப்படின்னு நம்ம வரக்கூடிய எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். ஓகேவா? அதேமாரி இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த மெத்தட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்போ இந்த சம்மில் பார்த்திங்கன்னா கடைசி உறுப்பை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கான். 10வது உறுப்பு ஸ்டார்ட் பண்ணுறது கொடுத்துருக்குறான், அதோடய வித்தியாசம் தெரியும், முடியுது தெரில. அது இப்போ இன்னொரு மெத்தடில் எப்படி கொடுத்துட்டாங்கன்னா, இங்கே பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிறதும் கொடுத்துருக்குறான், முடிகிறதும் கொடுத்துட்டான். எத்தனை நம்பர்னு கொடுக்கல. இங்கே வந்து மொத்தம் எத்தனை நம்பர்னு கேட்டிருக்கான், 10 நம்பர் மொத்தம் அப்படி. ஆனால் இங்கே வந்து மொத்தம் எத்தனை நம்பர்னு கொடுக்கல, ரெண்டு வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கேன், இந்த ஃபார்முலா என்னென்னா, இறுதி உறுப்பு அதாவது லாஸ்ட் உறுப்பு எல், இது எல் ஓகேவா, ஐ கிடையாது எல், லாஸ்ட் உறுப்பு எல் எனில் உறுப்புகளின் எண்ணிக்கை காண. அப்போ அதாவது லாஸ்ட் உறுப்பு கொடுத்துட்டு ஃபஸ்ட் உறுப்பு லாஸ்ட் உறுப்பு வித்தியாசம் கொடுத்து மொத்தம் எத்தனை நம்பர் இதில் இருக்குதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு ஃபார்முலா தெரியும். அது ஃபார்முலா தான் இந்த ஃபார்முலா என்னென்னா, லாஸ்ட் உறுப்பு மைனஸ் ஏ ஃபஸ்ட் உறுப்பு பை டி. பொது வித்தியாசம் என்ன, இந்த சம்ம பொறுத்துள்ள பொது வித்தியாசம் என்ன, 4. ஓகேவா? என்ன சொல்கிறேன், பொது வித்தியாசம் டி +1. இதுதான் வந்து என்ன கேட்குற, மொத்தம் எத்தனை இது இந்த டேமில் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க இந்த சம்பவம் வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். இதில் லாஸ்ட் நம்பர் என்ன, 72, இதுதான் எல். ஓகேவா? மைனஸ் ஃபஸ்ட் நம்பர் என்ன, 8 பை பொது வித்தியாசம் என்ன, 4. ஓகேவா? +1. இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 72லேருந்து 8 போனால் 64. ஓகேவா? பை 4 +1. இந்த 4 74 அடிச்சிங்கன்னா 64 அடிச்சிங்கன்னா 1 × 4 மீது 2 6 × 4 16 16 இந்த ப்ளஸ் இருக்குது +1. அப்போ மொத்தம் இதில் வந்து 17 உறுப்பு இருக்குது. ஓகேவா? கான்செப்ட் புரிஞ்சுதா? இப்போ வந்து ரெண்டு விதமாக கொஸ்டின் கேட்கலாம். அதாவது என்னென்னா, மொத்தம் எத்தனை நம்பர் அதில் இருக்குதுன்னு கொடுத்துட்டு கடைசி நம்பரை கேட்க சொல்லியிருக்கலாம். அதாவது nth டைம், அதாவது என்னாவது, அதாவது 10வது உறுப்பு 11, இதுமாதிரி சம்திங். அதாவது மொத்தம் அதாவது இந்த சீரியஸ் கொடுத்துட்டு எத்தனாவது டைம்னு கொடுக்கலாம். இன்னொன்று எப்படி கொடுக்கப்பாங்கன்னா, மொதல் நம்பரும் கடைசி நம்பரும் கொடுத்துட்டு இதில் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு கேட்கலாம் டோட்டலாக. ஓகே, ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து இன்னொன்று எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னா, இன்னொரு எப்படி கொஸ்டின் கேட்கலாம்னா, நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி இந்த எக்ஸாமில் பாருங்கள், 4, 7, 10, 13, 16 இப்படி வர்றது மொத்தம் 20 டைம், மொத்தம் 20 வர. அப்போ 20 நம்பர்களோட கூட்டுத்தொகையை கேட்டிருக்கிறான்.
வித்தியாசம் புரியுதா? மூணு சமுக்கில் வித்தியாசம் புரியுதா? முதல் சமில் என்ன கேட்டிருந்தோம்னா, நல்லா கேட்டுக்கோங்க, முதல் சமில் என்ன கேட்டிருந்தோம்னா, இப்போ இது 20 இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இதேமாரி ஒரு சீரியஸில் இதே இந்த சம்மை எடுத்துக்கோங்களேன். மொதல் சம் மெத்தடில் எப்படி கேட்டிருந்தோம்னா, 20வது உறுப்பு என்னன்னு கேட்டிருந்தான். ரெண்டாவது சம்மில் என்ன கொடுத்துருந்தோம்னா, கடைசி ஃபஸ்ட்டு நம்பரும் கடைசி நம்பரும் கொடுத்துட்டு மொத்தம் அதில் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சு சொல்லியிருந்தான். இப்போ மூணாவது சம்மில் என்ன கேட்டிருக்காம்னா, மொதல் நம்பர் தெரியும், அப்புறம் மொத்தம் எத்தனை நம்பர் வரப்போகுதுன்னு தெரியும். மொத்தம் 20 நம்பரு, இவ்வளோ மொத்தம் 20 நம்பர் வந்திருந்தாலும் இந்த மொத்தம் 20 நம்பர்களோட கூட்டுத்தொகை என்னன்னு கேட்டிருக்கிறான். இப்படி மூணு விதமாக மட்டும்தான் கொஸ்டின் இதில், அதாவது அர்த்தமெட்டிக் ப்ராக்ரெஷன்லேருந்து வரும். அதாவது கூட்டுத்தொடர் வரிசையில் இந்த மூணு விதமாக தான் கேட்பான். ஒன்று வந்து அதோட எத்தனை ஏதாவது உறுப்பை கண்டுபிடிமா, எத்தனாவது உறுப்பை கண்டுபிடி, பத் எக்ஸாம்பிளுக்கு அஞ்சாவது உறுப்பை கண்டுபிடி, எட்டாவது உறுப்பை கண்டுபிடி, பத்தாவது உறுப்பை கண்டுபிடின்னு வரும். அப்படி இல்லைன்னா என்ன கேட்பான், மொத்தம் ஒரு ஒரு சீரியஸ் கொடுத்துட்டு, மொதல் நம்பரும் கொடுத்துட்டு கடைசி நம்பரும் கொடுத்துட்டு இந்த இதில் வந்து மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு கேட்பான். இல்லை மொத்தமாக அப்படி கொடுத்துட்டு இந்த மாதிரி மெத்தடில் கொடுத்துட்டு மொத்தம் அதோட கூட்டுத்தொகை என்னன்னு கேட்பான். இதில் ரெண்டு விதமாக கேட்கலாம். ஒன்று கடைசி உறுப்பு கொடுக்காமல் மொத்தம் 20 டேமுன்னு கொடுத்துட்டு அதோட கூட்டத்தை கேட்பான், இல்லைனா கடைசி டைம் கொடுத்துட்டு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, 1, 1, 3, 5 இப்படி வர்றது வந்து மொத்தம் 15 வரை கொடுத்துட்டு இதோட கூட்டத்தை கேட்பான், இல்லை 1, 3, 5 இதோட 10வது உறுப்பு என்ன அப்படின்னு முதல்ல கண்டுபிடிக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதோட கூட்டத்தை கேட்பான். ரெண்டு விதமாக கேட்க சொல்லலாம். இப்போ அது வந்து இந்த கொஸ்டின் எந்த மெத்தடில் இருக்குன்னா, இந்த ரெண்டாவது மெத்தடில் தான் இருக்குது. ரெண்டாவது மத்தியில் தான் இருக்குது. ஏன்னா வந்து இந்த சீரீஸில் 20வது உறுப்பு என்னன்னு தெரியாது. 20 வரை சொல்லியிருக்கான், அதாவது 20வது உறுப்பு வரை கூட்ட சொல்லியிருக்கான். 20வது உறுப்பு என்னன்னு தெரியாது, மொதல் உறுப்பு தெரியும், மொத்தம் இதில் எத்தனை நம்பர் வரப்போகுதுன்னு தெரியும், இதோட வித்தியாசம் தெரியும். ஓகேவா? இதை வச்சு இதோட கூட்டத்தை, இதுக்கான ஃபார்முலா என்ன ஃபார்முலானா, இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஓகேவா? இப்போ சப்போஸ் மொதல் உறுப்பு கடைசி உறுப்பு தெரியும், அதுமாரி மொத்தம் இதில் எத்தனை நம்பர் இருக்கும் தெரிஞ்சதுன்னா இந்த செகண்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இதில் வந்து என்னென்னா, மொத்தம் 20 நம்பர் வரப்போகுது. அதாவது 20 இது இங்கேது எண்ணு எண்ணு தெரியும். ஃபஸ்ட்டு உறுப்பு ஏ தெரியும். அப்புறம் மொத்தம் இதுக்கான வித்தியாசம் டி தெரியும். இப்போ இதை மூணையும் வச்சு அப்போ என்னென்ன தெரியும், ஏ தெரியும், டி தெரியும், எண்ணு தெரியும். இதை இதில் சப்மிட் பண்ணுவீங்க, இந்த ஃபார்முலாவில் சப்மிட் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் இந்த ஆன்சர் வரும். இப்போ சப்போஸ் இதில் லாஸ்ட் நம்பரும் கொடுத்துருக்கோம், அதாவது ஏ கொடுத்து டிஃப்ரெண்ட் கொடுத்து மொத்தம் இத்தனை எண்ணும் கொடுத்து மொத்தம் இத்தனை நம்பர் வரும்னு சொல்லி அப்புறம் எல் கடைசி நம்பரும் கொடுத்துருந்தோம்னா இந்த இதில் நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம் டைரெக்டாக. ஓகேவா? இதை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள், உங்களுக்காக ஒரு ப்ராக்டிஸ் வரும். ஓகேவா? அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் சொன்ன அது அந்த மொத்தத்தில் நான் வந்திருக்கு பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட் நம்பர் கொடுத்துருக்கான், லாஸ்ட் நம்பர் கொடுத்துருக்கிறான், ஆனால் மொத்தம் இதில் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு தெரியாது. அப்போ மொதல் வந்து மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் நீங்கள் அந்த சம்முக்கு அந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். இந்த ரெண்டாவது மெத்தட் சொன்னீங்கன்னா, இதில் என்னென்ன இருக்கும், எண்ணு இருக்கணும், ஃபஸ்ட் நம்பர் இருக்கணும், லாஸ்ட் நம்பர் இருக்கணும், அப்போ தான் இந்த இது சால்வ் பண்ண முடியும். அப்போ முதல்ல எண்ணு கண்டுபிடிக்கணும். எண்ணு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, ஏற்கனவே நம்ம இந்த ஃபஸ்ட் எடுத்தோன்னே அதை தானே பார்த்தோம், மொத்தம் எண்ணாவது உறுப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன ஃபார்முலா, இந்த ஃபார்முலா என்ன ஃபார்முலா, ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1/d. இல்லை இல்லை, மொத்தம் எத்தனை உறுப்புன்னு கண்டுபிடிக்க தான் கேட்டிருந்தான், அதாவது உறுப்புகளின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்க இந்த ஃபார்முலா. அதான் நம்ம உறுப்புகளின் எண்ணு தானே கண்டுபிடிக்கணும், இங்கே எண்ணு தெரியும் வந்து என். இதுக்கு ஃபார்முலா என்னென்னா, L-A/D+1. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கணும். இந்த கொடுத்துருக்காங்க, L-A/D+1 இந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா மொத்தம் இதில் எத்தனை உறுப்பு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த இது அப்ளை பண்ணிங்கன்னா மொத்தம் 9 உறுப்பு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறமா இதை வச்சு இந்த 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 9 வச்சுட்டு அப்புறமா வந்து அதோட கூட்டுத்தொகையை கண்டுபிடிக்க ஃபார்முலானா, N/2 ஃபஸ்ட்டு உறுப்பு
ப்ளஸ் லாஸ்ட் உறுப்பு. இப்போ என்னும் கண்டுபிடிச்சாச்சு, இந்த கொஸ்டினில் ஃபஸ்ட் உறுப்பு ஏவும் இருக்குது, கொஸ்டினில் லாஸ்ட் உறுப்பு 30 இருக்குது, இதெல்லாம் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 122 கிடைக்கும். ஓகேவா? அப்போது அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் தான் இம்பார்ட்டன் சொல்லியிருக்கிறேன், ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன் வந்து அந்தளவுக்கு இம்பார்ட்டன் இல்லை இதை பொறுத்தளவில். ஓகே, நான் இப்போ 2017 நடந்த கொஸ்டின் ஒன்று அனலைஸ் பண்ணலை. 2017 நடந்ததுன்னா அதாவது என்னென்னா குரூப் ஃபோர் விஏஓவில் இந்த 10th ஸ்டாண்டர்டில் நிறையா கொஸ்டின் எக்ஸாம் நடந்திருக்கணும், அந்த கொஸ்டினை நான் அனலைஸ் பண்ணலை. அதை அனலைஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதாவது ஜாமெட்ரி ப்ரோக்ரஷன் அதாவது பெருக்கு தொடர் ஒரு சில கொஸ்டின் வந்திருந்தது அப்படின்னா அந்த 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 கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சாச்சு கூட்டுத்தொடருக்கு. இதை சால்வ் பண்ணி எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ விஓஓ 2013 வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க, இந்த கொஸ்டின். ஓகேவா? இந்த கொஸ்டின் நீங்கள் தான் வந்து சால்வ் பண்ண போகிறீங்க. நீங்கள் வந்து வீடியோ ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு சால்வ் பண்ணி பாருங்கள். இதில் என்ன கொடுத்துருக்குறோம்னா இதோட மொத்த கூட்டுத்தொகை கேட்டிருக்கிறான், கூட்டு டைரெக்டாக கேட்காம. நம்ம வந்து கொஸ்டினில் எப்படி கேட்டது, இதுக்கு முன்ன கொஸ்டினில் அதோட கூட்டுத்தொகை என்னென்னு கேட்டிருந்தோம், இதில் டைரெக்டாக கேட்காம 5 + 11 + 95 ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து இது வந்து எந்த மெத்தடில் இருக்குதுன்னு பாருங்கள். நம்மளுக்கு அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் அதாவது கூட்டுத்தொடர் வரிசையில் தான் இருக்குது, ஏன்னா ஒவ்வொன்றும் ஒரு வித்தியாசம் வந்து 5 + 11 கூட்டினிங்கன்னா 6, 11 + 6 கூட்டினிங்கன்னா 7. ஓகே, அப்போ இது பொது வித்தியாசம் என்ன, அப்போ டி ஈக்குவல் டு 6 கண்டுபிடிச்சாச்சு, அதாவது டி ஈக்குவல் டு 6. அப்புறமா ஃபஸ்ட் நம்பர் தெரியும், ஏ ஈக்குவல் டு 5. லாஸ்ட் நம்பர் தெரியும், எல் ஈக்குவல் டு 95. இப்போ இதோட கூட்டுத்தொகையை கண்டுபிடிக்கிது, நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதில் நம்மளுக்கு இதில் ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிச்சிட்டு கூட்டுத்தொகை கண்டுபிடிக்கணும், மொதல் எண் கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா தான் கூட்டுத்தொகையை கண்டுபிடிக்கணும். மொதல் எண் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா, எண் கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன், இதுக்கு முந்தின பார்த்த சம்மில். மொதல் எண் கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா நீங்கள் வந்து இந்த எண் கண்டுபிடிச்சிட்டு கடைசி கூட்டுத்தொகை மொத்தமாக வந்து சம் ஆஃப் எண் ஈக்குவல் டு அதாவது கூட்டுத்தொகை எண் ஈக்குவல் டு என்ன பண்ணுவீங்க, n/2 இன்று a+l இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி கடைசி நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா இதுக்கு வரக்கூடியதை நீங்கள் செக் பண்ணுறீங்க. இதுக்கு நாங்கள் ஆன்சர் சொல்ல நீங்களே கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த உங்களுக்கு சம் தெரில, இந்த சம் பண்ண முடிலனா எங்களுக்கு கீழே கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணுறோம். ஓகே, அடுத்த கொஸ்டின் என்னென்னா முதல் எண் இயல் எண்களின் சராசரி. ஆக்சுவலாக இங்கே சராசரின்னு கேட்டிருக்கிறான். இதில் வந்து முதல் எண் இயல் எண்களின் சராசரி, இதில் நம்ம ஒரு உங்களுக்கு ஒரு ஃபார்முலா கேட்ட மறந்துட்டேன், ஜாமெட்ரி ப்ரோக்ரஷனில் எப்படின்னா அப்படி இயல் எண்களுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது, அப்படியாவது 1 + 2 + 3 இப்படி இயல் எண். இயல் எண்னா என்னென்னு காலையிலே சொல்லியிருக்கிறேன், 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற நேச்சுரல் நம்பர்ஸ் இதெல்லாமே இயல் எண்கள். இப்படி இப்படி இருந்தால் இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, என்னங்கன்னா n(n+1)/2. ஓகேவா? இதே இது 1² + 2² + 3² இப்படி வந்தால் இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அப்புறம் 1³ + 2³ + 3³ இப்படி வந்தால் இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இதுக்கான ஃபார்முலா வந்து இந்த இருக்கு பாருங்க, இந்த ஃபார்முலா நீங்கள் வந்து இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலா வச்சு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டிருக்காங்க, கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த இதில் ஃபஸ்ட்டு இருந்து சொல்கிறோம் பாரு, 1 1 வந்துட்டு இப்போ தொடர்ந்து ஒரு 10 1 கூட்டினீங்கன்னா 10 தான் வரும், அதுதான் இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்கான். அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 அப்படின்னு ஒரு 10 நம்பரை கூட்டினீங்கன்னா அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலானா இந்த ஃபார்முலா. இந்த எக்ஸாம்பிள் நான் பார்த்துக்கோங்க, இப்போ வந்து இப்படி தொடர்ந்து 10 வரை இருக்குன்னா இதுக்கு ஃபார்முலா வந்து n(n+1)/2. அப்போ வந்து எண்ணுக்கு பதிலாக 10 சப்மிட் பண்ணிங்க, 10 × 10+1 = 11/2 இதை அடிச்சிங்கன்னா 5 5 = 11 55, அப்போ இதுக்கு வந்து 55 வரும். இதே இது 1² 2² 3² இப்படி வந்து ஒரு 10² வர கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, 10² வர கூட்டுதொகை. இதுக்கு வந்து இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுறீங்க, இந்த ஃபார்முலா படி ஃபாலோ பண்ணிங்கன்னா என்ன வரும், 10, ஏன்னா என் ஈக்குவல் டு 10 சொல்லியிருக்கேன். n+1 என்ன, 10 + 1 2n 2n 2n, அப்போ 20 + 1 / 6. அப்போ இதில் இது வரும்போது என்ன வரும், 10 × 11 × 21 21 / 6 இதை நீங்கள் அடிச்சிங்கன்னா
ரெண்டால் அடிச்சிங்கன்னா அஞ்சு, இங்கே மூணு, மூணை கொண்டு அடிச்சிங்கன்னா ஏழு. இப்போ ஏழையும் பதினொன்றையும் பார்த்திங்கன்னா எழுபத்தி ஏழு. எழுபத்தி ஏழுன்ற அஞ்சு, அயல் முப்பத்தஞ்சிக்கு அஞ்சு, மீதி மூணு, அயல் முப்பத்தஞ்சு, முப்பத்தெட்டு, 385. இதுக்கு ஆன்சர் வந்து 385. அதேமாதிரி இந்த சம்முக்கு வந்து நீங்கள் அதேமாதிரி ஒன்றுலேருந்து பத்து கியூப் போகிற நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா இந்த ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவில் சப்மிட் பண்ணிங்கன்னா, அந்த ஃபார்முலா சப்மிட் பண்ணி தான் இந்தளவு கொண்டு வந்துருக்குறான் சுருக்கி. இதில் சப்மிட் பண்ணிங்கன்னா என் இன்ட்ரு என் ப்ளஸ் ஒன் பை டூ த ஹோல் ஸ்கொயர். இங்கே என் இன்ட்ரு என் ப்ளஸ் ஒன்று என்னன்னு தெரியும், நம்ம இந்த சிம்மில் பார்த்துருமா, என் இன்ட்ரு என் ப்ளஸ் ஒன்று என்ன கண்டுபிடிச்சோம், 55. அப்போ 55 ஸ்கொயர்னா என்னென்னா 60 25. இதான் ஆன்சர். 55 ஸ்கொயர் பண்ணி பாருங்கள், இதான் ஆன்சர் வரும், 60 25. ஓகேவா? இது இந்த இதுவும் நீங்கள் மறந்துடாதீங்க. இப்படியும் கொஸ்டின் நிறையா கேட்டிருக்கிறாங்க, அதனால் சொல்கிறேன் இந்த பவர் சீரியஸை வச்சு. ஓகே, இப்போ நம்ம ஆக்சுவல் கொஸ்டின் பேப்பருக்கு வரலாம். இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா முதல் n இயல்களின் சராசரி, முதல் n இயல் எண்களின் கூட்டுத்தொகை நம்மளுக்கு தெரியும். இப்போ சொன்ன ஃபார்முலாவில் முதல் n 1 2 3 இப்படி கேட்டோம்னா இதோட கூட்டுத்தொகை வந்து n இன்ட்ரு n ப்ளஸ் ஒன் பை டூ. நம்மளுக்கு அதோட சராசரி, இப்போ வந்து சராசரின்னு என்னென்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு அஞ்சு நம்பர் இருக்குது, மூணு நம்பர்னு வச்சுக்கோங்க, சம்பா 2 4 6, இந்த மூணு நம்பரோட சராசரி கண்டுபிடிக்கணும்னா மூணையும் கூட்டி மூணால் வகுக்கணும். ஓகேவா? இதுதான் சராசரி. இதே கான்செப்ட் தான் இங்கே, மொதல் n இயல்களின் கூட்டுத்தொகையை கண்டுபிடிச்சிட்டு எண்ணால் வகுக்கணும். மொதல் n இயல் எண்களின் கூட்டுத்தொகை இது. மறுபடியும் இதே இதை எண்ணால் வகுத்தீங்கன்னா என்னம்னா இந்த எண்ணுக்கும் இந்த எண்ணுக்கும் அடி போயிடும். இப்போ ஆன்சர் என்ன, n ப்ளஸ் ஒன் பை டூ. ஓகேவா? இதே கூட்டுத்தொடராக கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த கூட்டுத்தொகையை வேறு கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறான், அதோட சேர்த்து சராசரியும் கேட்டிருக்கிறான். ஓகேவா? சராசரினா என்னென்னு தெரியும், இப்போ சராசரினா ஒரு அஞ்சு நம்பரோட சராசரி கிட்டாங்கன்னா அஞ்சையும் கூட்டி அஞ்சால் அவுத்திங்கன்னா அதான் சராசரி. அதே மாதிரி என் ஏழு எண்களின் கூட்டுத்தொகை என்னன்னு கேட்டாங்கன்னா முதல் அந்த என் ஏழு எண்களின் கூட்டுத்தொகை பை என். ஓகேவா? அடுத்தது வந்து இது வந்து இப்போ ரீசெண்டாக, இப்போ இப்போ 2 மாதத்துக்கு முன்னால் நடந்த ஒரு கொஸ்டின், ஒரு எக்ஸாமில் கேட்டது. இது இதே கொஸ்டின் வந்து எங்கே கேட்டிருக்கிறோம்னா இப்போ 2 மாதத்துக்கு முன்னாலையும் கேட்டிருக்கிறான், அதுக்கு முன்னால் அந்த அறநிலைத்துறையில் கூட இந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஆனால் அங்கே வந்து வேறு மாதிரி வச்சுருந்தான், எல்எம்என்எஸ்னு அப்படி வச்சுருந்தான், இங்கே வந்து பிக்யூஆர்னு வச்சுருக்கான். இங்கே வந்து இது இந்த சம் ஏற்கனவே உங்களுக்கு கிளாஸில் எடுத்துருக்கிறேன், நீங்கள் மறுபடியும் பாருங்கள். பிக்யூஆர்எஸ்டி என்பனா கூட்டுத்தொடர் வரிசையில் இருப்பின், கூட்டுத்தொடர்னால் என்ன சொல்லியிருக்கிறேன், ஒரு காமனை வச்சு கூட்டுறது, இருப்பின் இது ஈக்குவாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இப்போ நீங்கள் வந்து இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் என்ன வச்சுக்கலான்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். கூட்டுத்தொடருக்கு வந்து பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து 1 2 3 4 5 தான் பெஸ்ட்டு எக்ஸாம்பிள். இது எப்படி கூட்டுத்தொடருங்கிறோம்னா எல்லாத்துலேயும் பாருங்கள், ஒன்னால் காமனாக கூட்டியிருப்போம், 1 ப்ளஸ் 1 2 2 ப்ளஸ் 1 3 3 ப்ளஸ் 1 4 4 ப்ளஸ் 1 5. இப்போ காமனாக 1 வச்சு கூட்டியிருக்கிறேன். ஓகேவா? அப்போ இதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். இப்போ இதை ஃபுல்லாக நீங்கள் இதுக்கு சப்மிட் பண்ணி பாருங்கள். 1 வந்து பிக்கு சப்மிட் பண்ணுங்கள், க்யூக்கு பொழுது 2 சப்மிட் பண்ணுங்கள், ஆறுக்கு பொழுது 3 சப்மிட் பண்ணுங்கள், எஸ்ஸுக்கு பொழுது 4, டிக்கு பொழுது 5. இதை எங்கே சப்மிட் பண்ணணும் இந்த ஃபார்முலா சப்மிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாம். பிக்கு பொழுது 1 1 - 4 க்யூ, க்யூ ஈக்குவல் டு என்னது 2. அப்போ 4 × 8 4 × 2 4 × 2 8 ப்ளஸ்ஸு 6 × 3. அப்போ 6 × 3 18, 6 × 3 18 மைனஸ் அப்புறம் என்ன, பிக்யூஆர் எஸ்ஸுக்கு பதிலாக 4. அப்போ 4 × 4 16 ப்ளஸ்ஸு டிக்கு பொழுது 5. இப்போ ப்ளஸில் இருக்கிறதெல்லாம் ஒன்றா கூட்டுங்க, மைனஸில் என்ன இருக்கிறத ஒன்றா கூட்டுங்க. ப்ளஸில் என்னென்ன இருக்குன்னா 1 18 15. இதை கூட்டினீங்கன்னா என்ன வரும், 24 வருதா? எப்படி, 1 × 18 19, 19 × 5 24. அப்போ மைனஸில் இருக்கிறதெல்லாம் தனியாக கூட்டுங்க, 8 + 16 -8 - -16 = -24. அப்போ வந்து இது ரெண்டு அடி போயிருமா, அப்போ ஈக்குவல் டு 0. ஆன்சர் 0. கூட்டுத்தொடர் தான், கூட்டுத்தொடரை வந்து எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, டைரெக்டாக கொஸ்டின் கேட்காம இப்படிலாம் இன்டைரக்டாக கொஸ்டின் கேட்டுருக்காங்க அப்படிங்கிறதான் நம்ம பார்த்துருக்குறோம். ஓகே, அடுத்து ஒரு கொஸ்டின் லாஸ்ட்டாக ஒன்று பார்த்துடலாம்.
இது கொஞ்சம் கடைசியாக விஓவில் கேட்ட க்வெஸ்சன். இப்போ நீங்கள் பார்த்தோம்னா, இப்போ நம்ம கடைசியாக விஓ இப்போ 2012 13 விஓ 14 விஓ 16 மூணுலேயுமே கூட்டுத்தொடரை பேஸ் பண்ணி தான் க்வெஸ்சன் கேட்டிருக்கிறான். இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, என்ற தொடரில் முதல் 40 உறுப்புகளின் கூட்டுப்பலன். இது வந்து நம்மளுக்கு எல்லாமே தெரியும், ஒரே ஒரே குறியாக இருந்தால் ஈஸியாக போட்டுடலாம். இப்போ எல்லாமே மைனஸாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன பண்ணலாம், மைனஸை காமனாக வெளியே எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அப்புறம் எல்லாமே ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்புறம் கண்டுபிடிச்சி அதில் இருக்கிற ஆன்சரை மைனஸாக மாற்றிடலாம். ஆனால் இங்கே ஒரு ட்விஸ்ட்டாக என்ன கேட்டிருக்காங்கன்னா, ப்ளஸ்ஸு மைனஸ் மாறி மாறி இருக்குது. இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரே ஒரு அல்ஜிப்ரா ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். என்ன அல்ஜிப்ரா ஃபார்முலானா, ஏ மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவை மல்டிப்ளை பண்ணணும், இங்கே அப்ளை பண்ணணும். இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏ இந்த ஃபார் மெத்தடில் தான் இருக்குது. அப்போ இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னால், இது ஃபார்முலா படி பார்த்திங்கன்னா ஏ ப்ளஸ் பி இன்று ஏ மைனஸ் பி. அப்போது இந்த ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணும்போது ஏ ப்ளஸ் பி, இது ஏ இது பி, 1 + 2 = 3 ஓகேவா. அப்புறம் 1 - அதாவது ஏ மைனஸ் பி, 1 - 2 வந்து -1, அப்போ இது வந்து -3 கண்டுபிடிச்சாச்சு. அப்புறமா அடுத்தது இதே இதை நீங்கள் அப்ளை பண்ணுறங்க, அதே இது 3² - 4² அப்போ வந்து என்னென்னா 3 + இதே 3 + 4 அப்படி போட்டிங்கன்னா 3 வந்து அதிகமாக இருக்கா, ஏ ப்ளஸ் பி 3 - 4 = 7. அடுத்ததுக்கு வந்து இதை கம்மா போட்டுக்காங்க, ஒரு இது கண்டுபிடிச்சாச்சு, இதுக்கு பதில் 3 சுருக்கியாச்சு. அப்புறமா என்னன்னா, இது 3 + 4 = 7 7. அப்புறமா பிறகு இப்படி தானே, ஏ ப்ளஸ் பி இன்ட்ரு ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் பிக்கு என்ன பண்ணணும், 3 - 4 - 1, அப்போது வந்து 7 - 1 - 7, அப்போ ரெண்டாவது நம்பரு -7 ஓகேவா. அடுத்த நம்பர் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து -11 வரும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்படி இந்த இதே விதியில் தான் போயிருக்கு. அப்போ என்ன ஆனால், 5² - 6² + அப்படி தான் போகுது, அப்படி தான் கான்செப்ட் இருக்குது. அப்போ இதை நீங்கள் சப்மிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஆன்சர் வந்து எப்படி எப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், -3, அதாவது மைனஸ் கமா இல்லை -3 + -7 + -11 இந்த மெத்தடில் வருது ஓகேவா. ஏன்னா எல்லாத்துலேயுமே இதை சுருக்குனிங்கன்னா உங்களுக்கு -3 வரும், -3 போட்டிங்கன்னா. ஆனால் இந்த சிம்மில் அப்படியே இருக்கணும் ப்ளஸ்ஸு, அதான் நான் ப்ளஸ் போட்டிருக்கிறேன். அப்புறம் இதை சுருக்குனிங்கன்னா -7 வரும், அப்புறம் அதுக்கடுத்து ப்ளஸ் இருக்கும். இப்போ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ இதை மறுபடியும் போட்டிங்கன்னா எல்லாம் மைனஸை காமனாக வெளியே எடுத்துடலாம். இப்போ என்ன வரும், 3 + 7 + 11 இப்படி வரும். அப்படி மொத்தம் இது 40 உறுப்பாக இருக்கிறத 20 உறுப்பாக குறைஞ்சிருது. இப்போ இதான் நம்ம இப்போ நம்ம நார்மல் மெத்தட் வந்துட்டோம். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்பர் என்ன, a = 3, காமனாக டிஃப்ரென்ஸ் d = 4, மொத்த உறுப்புகள் n = 20. இப்போது இதோட கூட்டல் பலன் கண்டுபிடிச்சு